Assalamualaikum, hi friends, welcome back to my channel. Chalamma Sapilo. So, ellarum eppadi irukinga? Ellarum sandoshama happy ah irukinga nambrom. Innikku nama channel la or glowroad app oda review da vandu paakaporum. Na konja products la glowroad app la irundhu purchase panninga. So, adara review da nama innikku paakaporum. And video ku la poradhukku munadi nama subscriber la irundha orthar Praju Prabhu nu solli avar vandu namakitta or doubt ketirundanga. Enna appadina glowroad app la irukra wallet vandu eppadi use pandradhu sis appdi solli ketirundinga. And the wallet la irukra amount vandu nama edavadhu product vandu glowroad app la irundhu purchase pandrom appo na and the time adai use pannikalam. Adha 7% amount மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஃபுல்லா யூஸ் பண்ண முடியாது இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படினா glowroad app-ல சில கான்டெஸ்ட் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த டைம்ல சில அமௌண்ட் பே பண்ண சொல்லி சொல்லுவாங்க அந்த டைம்ல நீங்க வாலெட்ல இருக்கிற அமௌண்ட் எடுத்து இதல வந்து பே பண்ணி நீங்க அந்த கேம் எல்லாம் வந்து விளையாடலாம் அந்த மாதிரி परपஸ்க்கு தான் வந்து அந்த அமௌண்ட் யூஸ் பண்ண முடியும் மத்தபடி நம்ம அந்த அமௌண்ட வந்து பேங்க் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமா கேட்டா கண்டிப்பா முடியாது இது வந்து அந்த ஆப்லயே வந்து போட்டுருந்தாங்க சோ அத பார்த்து தான் நான் உங்களுக்கு உங்க டவுட்ஸ் வந்து கிளியரிஃபை பண்றேன் ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனா நம்ம வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து உங்க டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன் அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்போ நான் glowroad app ல இருந்து வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டோர் கர்டைன் தான் வந்து பர்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த டோர் கர்டைன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு நான் வந்து நம்ம போன வீடியோல காட்டியிருந்தோம் இல்லையா பெட்ஸ்பெட் காட்டியிருந்தோம் அந்த மாதிரி கொஞ்சம் டல்லா தான் வரும்னு நினைச்சேன் பட் கிடையாது நான் இதுக்கு முன்னாடி பஜார்ல ஒரு கர்டைன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட 450 ரெண்டு கர்டைன்ஸ்க்கு வந்து பே பண்ணி வாங்கியிருந்தேன் அதே கிளாத் மாதிரி தான் இருக்கு இதுவுமே பட் பாத்தீங்கன்னா இது வந்து எனக்கு ரெண்டும் சேர்த்தியே 249 ருபீஸ்க்கு தான் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் நல்ல சூப்பரான ஒர்த்தான ஒரு கர்டைன் தான் கிளாத்துமே நல்லா இருக்குது இந்த ப்ரைஸ்க்கு 249க்கு ரெண்டு கர்டைன் வர்றது சூப்பர் அமேசிங் தான் ரொம்பவே நல்லா இருக்குது குவாலிட்டி ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிது அதே மாதிரி டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது நல்ல ஒரு ஷைனிங் மெட்டீரியலை சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த டோர் கர்டைன் இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒரு மஸ்ட் பை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதே மாதிரி இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 feet கர்டைன் அதுவும் இல்லாமல் சூப்பராக ஒரு ஃபுல் டோருக்கு வந்து நம்ம கவர் ஆகுது நான் ட்ரை பண்ணியும் பார்த்துட்டேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இந்த கர்டைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஸ்ட் பை பர்ச்சேஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இந்த டிசைன்ஸும் இந்த கர்டைனும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம் அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் glowroad-லேருந்து பர்ச்சேஸ் பண்ணல அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் டெக்கர் தான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் இந்த மாதிரி டெக்கர் எதுவுமே வந்து glowroad-லேயோ மீஷோலேயோ எனக்கு கிடைக்கல மீஷோவில் கூட ஒன்று ரெண்டு இருந்துச்சு பட் அந்த அளவுக்கு நல்லா இல்லை பட் glowroad-ல சுத்தமாகவே இந்த மாதிரி கேலிகிராஃபி எதுவுமே இல்லை பட் எனக்கு அமேசானில் தொலாகும் போது ஈஸியாக நிறைய கிடச்சிது அண்ட் ப்ரைஸும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் மாதிரி ஒரு இதில் போர்டு மாதிரி தான் இருக்குது அதில் வந்துட்டு ஸ்டிக்கர் வந்து ஒட்டின மாதிரி இருக்குது அந்த ஃபினிஷிங் வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது பாருங்கள் நான் தொடும்போது அந்த இடையில கேப்ஸ் விட்டு ஒட்டியிருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 149 ருபீஸ் 150 ப்ளஸ் 30 ருபீஸ் சார்ஜோடு வந்துச்சு எனக்கு இந்த டிசைனும் இந்த கோட்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்தனால தான் நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ரம்ஜான் டைம் வரங்கிறனால வீட்டில் ஹேங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருந்தேன் ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு அண்ட் இது வந்து ஒரு அமேசான் பர்ச்சேஸ் தான் அமேசானில் வந்துட்டு ஹோம் டெக்கர்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது அண்ட் உங்களுக்கு இந்த ஹோம் டெக்கர் பிடிச்சிருக்கா இந்த ப்ரைஸ்க்கு இது பரவாயில்லையா என்ன அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம் அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான 4 கம்பார்ட்மெண்ட் வர்ற ஸ்பைஸ் ஜார் தான் வந்து வாங்கியிருக்கேன் ஸ்பைஸ் ஜார் அல் ஃப்ரூட் அண்ட் நட் ஜார்னு கூட நம்ம சொல்லலாம் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் இதில் எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸும் ஒட்டுக்காக போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸ்பைசஸும் நம்ம போட்டு வைக்கலாம் நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக் தான் இது பட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்லாயிருக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 113 ருபீஸ்க்கு எனக்கு கிடச்சிது அண்ட் இந்த பாக்ஸஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூனும் வந்து 4 கம்பார்ட்மெண்ட்டுக்குமே குட்டி குட்டி ஸ்பூனும் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த 4 கம்பார்ட்மெண்ட் தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரியும் நம்ம பாக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாக்ஸும் நல்ல குவாலிட்டியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க 113 ருபீஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல சூப்பர் ஒர்த்தான ஒரு ஸ்பைஸ் ஜார் தான் அப்படின்னு சொல்லணும் ஸ்பைஸ் ஜாராகவும் யூஸ் பண்ணலாம் நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஜாராகவும் யூஸ் பண்ணலாம் ஸோ நல்ல ஒரு ப்ராடக்ட் இது அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம் அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் ஹேங்கர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்
நான் இது வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து நம்ம கிச்சனுக்கும் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிளாத் எல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அடிசிவ் ஸ்டிக்கரோடு வர்றது. நம்ம வந்து நல்லா ரெண்டல் ஃப்ரெண்ட்லியாக வந்து யூஸ் பண்ணலாம். ஆணியெல்லாம் அடிக்கணும் அப்படின்னு தேவையில்லை. சும்மா ஒட்டி மட்டும் விட்டுடலாம். ஒட்டி விட்டுட்டு நடுவில் இருக்கிற அந்த ஹூக்ஸில் வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். கிச்சன்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸ்பேச்சுலா அந்த மாதிரி யூட்டிலிட்டிஸ் எல்லாம் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு, நம்ம க்ளோத்ஸ் எல்லாம் வந்து ஹேங் பண்ணணுனாலும் அதுலேயும் வந்து நம்ம ரூம்லையும் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஸ்டிக்கர் மட்டும் எனக்கு நெளிஞ்ச மாதிரி வந்துருச்சு. பட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதை ஒட்டும் போது நம்ம கரெக்டாக வந்து ஒட்டிக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 145. எனக்கு பர்சனலாக 145 இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு காஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்போ செட் தான் வந்து வாங்கியிருக்கேன். 4 பீஸ் வர காம்போ செட். இந்த 4 பீஸில் வந்து ஒன்று வந்து ஸ்மாஷர் வருது, இன்னொன்று இந்த கை இடுக்கி சொல்லுவாங்களா அது, இன்னொன்று வந்து லெமன் ஸ்கியூசர், இன்னொன்று வந்து அந்த ஃபிஷ் திருப்புறதுக்காக, சிக்கன் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்களா அதுக்காக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாஷர் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. நல்ல வெயிட்டாக இருக்குது, அதேமாதிரி நல்லா ஹேண்டியாகவும் இருக்குது, நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கும் மற்ற. ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இடுக்கியுமே நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா டைட்டாகவே இருக்குது, நல்லா பார்க்குறதுக்குமே வந்து கொஞ்சம் நீட்டான ஃபினிஷிங்கில் வந்து வந்திருக்கு. இதுவும் நல்லா இருக்குது. அண்ட் இதில் வர லெமன் ஸ்கியூசர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டீல்லே வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிது இந்த லெமன் ஸ்கியூசர். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்ததான் இது மட்டும் கொஞ்சம் குவாலிட்டி பார்க்குறதுக்கு டல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்ற மூணு கம்பேர் பண்ணும்போது இந்த குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 130 ருபீஸ்க்கு எனக்கு கிடச்சிது. இப்போ நம்ம அடுத்ததாக வந்துட்டு என்ன ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ப்ராடக்ட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காயெல்லாம் வந்து பாயில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டீமர் தான். கீழே வந்து ஸ்டாண்டுக்காக சில இது வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வந்து பாயில் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து இதுக்கு நடுவில் வச்சுட்டு ஒரு வெசலுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா பாயிலாகி கிடச்சிரும். ஸோ நம்ம கார்ன் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருந்துச்சு. பட் மீஷோ அமேசான்லாம் கம்பேர் பண்ணும்போது அதில் க்ளோரோடில் எவ்வளோ கம்மியான ப்ரைஸ்க்கு எனக்கு கிடச்சிது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 274 வந்து எனக்கு கிடச்சிருந்துச்சு. ரொம்ப நாளாக நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் இது. மற்ற ஆப்ஸில் எல்லாமே 380 அந்த மாதிரி ப்ரைஸில் வச்சுருந்தாங்க. பட் க்ளோரோட் ஆப்பில் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 274 வந்து கிடச்சிது. ஸோ எனக்கு வந்து இது நல்ல ஒரு வார்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு தான் தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் மேட் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிசைன் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் ப்ளேஸ் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டிசைனும் எனக்கு வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சு, பிளாக் கலர். அண்ட் இதுக்கு மேலே வர கவரும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வந்து வருது. ரொம்ப டீசெண்டான ப்ராடக்ட், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சைடு மூணு கம்பார்ட்மெண்ட் மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க, பை மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பொருளெல்லாம் வந்து நம்ம போட்டு வச்சுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க மூணு இதுலேயும். இது நல்ல ஒரு குவாலிட்டியிலே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து என்ன வந்துருந்துச்சுன்னா மூணு ஃப்ரிட்ஜ் மேட் வந்து வந்துருந்துச்சு. அடுத்ததாக வந்துட்டு இதில் ஒரே ஒரு கைப்பிடிக்கு மாட்டுற ஒரு இதுவும் வந்து வந்துருந்துச்சு, இந்த மாதிரி ஷீட்ஸு. ஸோ இதுவுமே நல்லாவே வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 168 ருபீஸ். அண்ட் அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ இனி ஃபர்தராக எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு ஐடியா கொடுங்க. அதாவது மீஷோ வீடியோஸ் தான் வேணுமா, இல்லை க்ளோரோட் ஆப் வீடியோஸ் வேணுமா, இல்லை மற்ற ஏதாவது ஆப்ஸோட ரிவ்யூ எதுவும் வேணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் கொடுங்க. ஸோ அது வந்து எனக்கு சின்ன ஐடியாஸ் வந்து கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதும் வந்து நான் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சதுன்னு நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு எல்லா வீடியோவும் நான் போடுறது எல்லாமே சட்டு சட்டுன்னு வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களால் பார்க்கவும் முடியும். அண்ட் இன்னொரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய், தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும்.